அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடல் சூட்டை தணித்து உடம்புக்கு ரொம்ப புத்துணர்ச்சி தரக்கூடிய இந்த ஜூஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெள்ளரி பிஞ்சு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நான் மூணு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து கழுவிட்டு நம்ம தோலை சீவிடலாம். நம்ம சின்ன கட்டாக தெருவில் விற்பாங்கள்ல அந்த மாதிரி கட்டு இருந்துச்சுன்னா ரெண்டு கட்டு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதில் இது இந்த ரெசிபியை நான் ஈத் விலாகில் செஞ்சுருந்தேன். அதை வந்து தனி கிளிப்பிங்காக போட முடியல, கொஞ்சம் லென்த்தியாக போய்டும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தனியாக அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்குது, அதோட நோன்பு நேரத்தில் உடல் சூடாக இருக்கும். நோன்புக்கு அப்புறம் ஈத் டே அன்னைக்கு இது குடித்தது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. நான் மூணு எடுத்து வச்சுருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்காப்புல தெரியுது, அதனால் இன்னொன்னையும் தோல் சீவிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெள்ளரி பிஞ்சில் மொத்தம் நாலு போட்டிருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் எட்டுலேருந்து பத்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் ஜூஸரில் போட்டுக்கிட்டேன். அரை லிட்டர் போல் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் வடிகட்டிட்டு அந்த வடிகட்டின விழுதில் இன்னும் ஒரு லிட்டர் போல் தண்ணி சேர்த்து அந்த வெள்ளரி பிஞ்சில் கொஞ்சம் கூட ஜூஸ் எதுவும் இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் சுத்தமாக நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இது வெள்ளரி பிஞ்சு சீசனாக இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறத விட ரொம்ப விலை கம்மியிலேயே நம்ம இந்த வெள்ளரி பிஞ்சை வாங்கிடலாம். இந்த ஜூஸுக்கு சீனிக்கு பதிலாக தேன் வேணும்னாலும் சேர்த்து சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் மூணு எலுமிச்சையோட சாறு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதில் பத்து டேபிள் ஸ்பூன் போல் சீனி சேர்த்து இந்த சீனி நல்லா கரைஞ்சி வர வரையும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெள்ளரி சாறு சேர்த்துக்கிறேன். இதில் நல்லா கரைச்சிட்டு அதில் மறுபடியும் சேர்த்துருங்க. இந்த டயத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் புளிப்பு இனிப்பாக இருந்தால் தான் இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும். நமக்கு தேவையான அளவு ஐஸ் சேர்த்துக்கலாம். இதில் நல்ல வெயில் டயத்தில் வெளியிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வெள்ளரி ஜூஸ் குடித்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஐஸ் சேர்த்தோ சேர்க்காமையோ நீங்கள் சாப்பிட்லாம். இதில் வெள்ளரி பிஞ்சோட எலுமிச்சம்பழமும் சேர்றதுனால உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது தேவைப்பட்டால் புதினா இலை ரெண்டு மூணு சேர்த்து அலங்கரித்து நீங்கள் குடிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான இந்த ஜூஸை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.